ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ ஒயிட் ஸ்க்ரீனிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இட் இஸ் அ டாபிக் ஃப்ரம் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். அதாவது ஒரு ஸ்க்ரீனிங் மெத்தடுக்கு ஒரு பவர்ஃபுல் டூலாக இருக்கிறது இந்த ப்ளூ ஒயிட் ஸ்க்ரீனிங். டைம் கன்சியூமிங் கம்மியாக இருக்கும், காஸ்ட்டும் கம்மியாக இருக்கிறதுனால மோஸ்ட் ப்ரிஃபர்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம ஒரு வெக்டரை எடுத்து அதில் ஒரு நியூ டிஎன்ஏவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து ஸ்க்ரீனிங். ஸோ இப்போ பக் 8 வெக்டர் எடுத்துக்கிறோம். அந்த வெக்டர்னுடைய ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா, ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீனும் லாக் ஜெட் ஜீன் அப்படின்ற ஜீனும் இருக்கும். இந்த லாக் ஜெட் ஜீன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் சிந்தசைஸ் பீட்டா கேலக்டோசிடேஸ் என்சைம். ஸோ திஸ் லாக்ஸட் ஜீன் கோட்ஸ் ஃபார் பீட்டா கேலக்டோசிடேஸ் என்சைம். ஸோ இந்த பக்கே வெக்டரை எடுத்துட்டு நமக்கு தேவையான டிஎன்ஏவை இதில் இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணும்போது இந்த நியூ டிஎன்ஏ உள்ளே போனதுனால இந்த லாக்ஸட் ஜீன் கெட்ஸ் இன்ஆக்டிவேட்டட். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன். அப்படி இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் நடக்கிறதுனால அது நார்மலாக சிந்தசைஸ் பண்ணக்கூடிய பீட்டா கேலக்டோசிடேஸ் அப்படிங்கிற என்சைமை அதால் சிந்தசிஸ் பண்ண முடியறதில்ல. இந்த பீட்டா கேலக்டோசிடேஸ் என்சைம்னுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இட் வில் பிரேக் டவுன் லாக்டோஸ் டு குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸ். நமக்கு ஆல்ரெடி தெரியும், லாக்டோஸ் இஸ் அ டைசாக்ரைட் மேட் அப் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸ். ஸோ இதை பிரேக் பண்ணி கொடுக்கறது தான் இந்த பீட்டா கேலக்டோசிடேஸினுடைய ஒர்க்கு. இப்போ நம்ம ரெண்டு வெக்டரை பற்றி சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வெக்டர் வித்தவுட் ஃபாரின் டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏ அந்த வெக்டர்னால பீட்டா கேலக்டோசிடேஸ் என்சைமை சிந்தசைஸ் பண்ண முடியுது. நெக்ஸ்ட்டு வெக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்சர்ட்டட் வித் ஃபாரின் டிஎன்ஏ, இதனால் வந்து பீட்டா கேலக்டோசிடேஸ் என்சைமை சிந்தசைஸ் பண்ண முடியல டியூ டு இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன். ஸோ இந்த பீட்டா கேலக்டோசிடேஸ் என்சைம் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணாலே டிஎன்ஏ இன்சர்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிற பேஸிஸில் தான் இந்த டெக்னிக்கை நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஆர்டிஃபிஷியல் மெத்தட் ஒன்றும் கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் வந்து டெஸ்ட் பண்ணாங்க. அதில் எக்ஸ்கேல் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த எக்ஸ்கேல்னுடைய கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5-bromo-4-chloro-3-indolyl பீட்டா டி கேலக்டோ பைரனோசைட் அப்படிங்கிறது தான் அதனுடைய நேம். இது வந்து லாக்டோஸ் மாதிரியே இருக்கும். ஸோ இட் இஸ் நோன் அஸ் லாக்டோஸ் அனலாக். ஸோ இப்போ வந்து பீட்டா கேலக்டோசிடேஸ் அப்படிங்கிற என்சைமோட ஆக்ட் பண்ண வச்சோம் அப்படின்னா, இட் ப்ரொடியூசஸ் ப்ளூ காலனிஸ். அதாவது நான் டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, இட் வில் ப்ரொடியூஸ் ப்ளூ காலனிஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த எக்ஸ்கால் அப்படின்ற லாக்டோஸ் அனலாகோட இன்டியூசர் ஆட் பண்ணுறோம். இன்டியூசர்னுடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசோ ப்ரோ பைத்தயோ கேலக்டோசைட். அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் IPTZ. இதை ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரு அகார் பிளேட்டில் வந்து இன்னாக்குலேட் பண்ணுறோம். த க்ளோன்டு வெக்டர்ஸ் ஆர் அலோவ்ட் டு க்ரோ. ஸோ இப்போ வந்து க்ரோ பண்ணும்போது இந்த அகார் பிளேட்டில் ஆம்பிசிலின் ஆன்டிபயோட்டிக்கும் எடுத்துக்கிறோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்ஸ், ரீகாம்பினன்ட் செல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இட் வில் நாட் ப்ரொடியூஸ் ப்ளூ கலர். டிரான்ஸ்ஃபார்ம்டு அதாவது நியூ ஃபாரின் டிஎன்ஏ டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா ப்ளூ கலர் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஃபாரின் டிஎன்ஏ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலை, அந்த வெக்டர் ஆஸ் சே இருந்த ஒரிஜினல் ஃபார்ம்லேயே இருக்குது வித்தவுட் எனி ஃபாரின் டிஎன்ஏ அப்படின்னா, நான் டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஆர் நான் ரீகாம்பினன்ட் செல்ஸ். இதில் வந்து பீட்டா கேலக்டோசிடேஸ் அப்படிங்கிறது ஆக்டிவாக இருக்கும். டிரான்ஸ்ஃபார்ம்டு ரீகாம்பினன்ட் வெக்டராக இருந்துச்சுன்னா அதில் பீட்டா கேலக்டோசிடேஸ் வந்து
என்சைம் உடைய ஆக்டிவிட்டி லாஸ் ஆயிருக்கும். ஏனா லாக்ஸின் வந்து பிரேக் ஆயிடுது. ஸோ அது கலர்லெஸ். ஸோ கலர் ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அதில் ஃபாரின் டிஎன்ஏ இன்சர்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மெத்தட் வந்து லாக்ஸ் செலக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மெத்தட்லேயே நம்ம வந்து ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸையும் பீட்டா கேலக்டோசிடேஸினுடைய ப்ரிசன்ஸ் ரெண்டையும் டெஸ்ட் பண்ணிக்கிறதுனால இட் ஈஸ் அ வெரி சிம்பிள் மெத்தட் அண்ட் லெஸ் டைம் கன்சியூமிங் மெத்தட் அண்ட் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் மெத்தட். ஸோ வித் திஸ் வி ஆர் கம்ப்ளீட்டிங் திஸ் டாபிக்.